हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू आयसा स्क्रैप्स एंड कुकिंग। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோனா ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல்ல ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் ரவா எடுத்துக்கலாங்க। இல்ல 1/2 கப் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அரிசி மாவு, கால் கப்புக்கு கம்மியாவே மைதா சேர்த்துக்கங்க, 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து ஃப்ரெஷா அப்பங்க क्रश पनी पोड़ेंगे, इंजी और तुंडे कुटी कुटिया कट पनी पोड़ेंगे, करगप्लेंग कट पनी पोड़ेंगे, रेंडे पचमला का वट्टमा कट पनी पोड़ेंगे, इधर काल कप्पे ऐड़ते वच्चर आरावे हैं, तानिया ऐड़ते वच्च करेंगे, अपना नमः सेत क्लान, इधर माव वोर न द कप्पे नमः सेक करनो, ना वोर कप रावे की नाल कप तानिया उती करेंगे, दांग कनक के करकटा वरो, नाल कप उती आच्छे, नमः नल्ला वोर विस्क वच्चे, नल्ला कलकी बढ़ेंगे எல்லா பக்கமும் நல்ல கட்டி இல்லாம அழகா கலந்து விடுங்க। இப்போ நம்ம இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க। இப்போ நம்ம ஊற வச்சு தனியா எடுத்து வச்சிருந்தோம்லங்க அந்த ரவை நம்ம இதல சேர்த்துக்குவோம். இது இதோட 1/2 கப் சத் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இறுகி இருக்கும் மாவு, தண்ணி வந்தா தான் நல்லா இருக்கும் ரவா தோசைக்கு। இப்போ நம்ம கடைசி அந்த ரவை சேக்கறனால நமக்கு ரவா தோசை இன்னும் கிறிஸ்பி கிடைக்கும், அதுக்காக தான் சேக்கறோம். ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கங்க। இப்போ நம்ம இதுக்கு ரவா தோசைக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்யும் சேர்த்து நல்லா mix பண்ணி தனியா வச்சுக்கங்க। ஒரு pan ஹீட் பண்ணிக்கங்க, அதல லைட்டா ஆயில் ட்ரேஸ் பண்ணி ஊத்திட்டு कट पनी वचर आनियन वो नहीं मेल लेटा तूव विनियन रवा दोस ना सटी हीटाणु और अर टम्लर अल्वक मवे फुल पकड़ी पड़ेंगे करंटे से टम्लर से ईसिया ना हईटे ऊतेंगे अब नमक अोलस ना कटी हीटा ना मेर कलर पक नमुकेमेल नहीं पेरटी विरगलें திரும்பவும் அதே மாதிரி ஆயில் ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம ஆனியன் போட்டுட்டு இந்த மாதிரி ஹைட்ல இருந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊத்திட்டேங்க। இந்த ஹோல்ஸ்ல ஃபுல்லா நல்ல நெய் எண்ணெய் கலந்து வச்சிருக்கோம்லங்க, அதை நம்ம நல்லா ஊத்திக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆணுங்க, இந்த கலர் டார்க்கா வர வரை நம்ம வெயிட் பண்ணுங்க। மல்லிகளை தூவி விட்டுக்கங்க। இது நம்ம பொடி ரவா தோசைங்க, நம்ம இட்லி பொடி அரைச்சு வச்சிருக்கோம்லங்க, அதை இதல தூவி விட்டுட்டு சாப்பிட்டீங்கனா நல்லா இது வெறும் தோசைங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ங்க, சூப்பரா இருக்கும். நல்லா டார்க் ஆட்டுங்க, நம்ம கருகெல்லாம் செய்யாது பாருங்க। நான் இவ்வளோ கலர் மாறி கூட எடுக்கிறேன், ஆனால் கருகவே இல்லைங்க, அப்போ தான் நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இனிமே வெயிட் பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும். பாருங்க இந்த கலர் கருகலை பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் பார்த்து அழகாக சுடுங்க. பாருங்க நம்ம சுவையான ரவா தோசை தயாராகிடுச்சு. இதே அளவில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.